அனைவருக்கும் வணக்கம் பேசுவது உங்கள் தமிழாசிரியை பானதியா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்காக ஏழு ஐந்துல உள்ள கல்வியிலிருந்து இலக்கணம் தான் பார்க்க போறோம் பொருள் கொள் பற்றி இன்னைக்கு நம்ம இந்த பாடப்பகுதியில பாக்கலாம் அங்க பார்த்துக்குள்ள போலாம் பொருள்கள் வந்து செயலின் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளுதல் வந்து பொருள்கோள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வந்து நமக்கு தேவையான சொற்களையும் பொருளையும் செயலுக்கு ஏற்றவாறு சேர்த்து கொள்ளலாம் அல்லது மாற்றிக்கொள்ளலாம் அதுதான் சொல்றோம் இது வந்து எட்டு வகைப்படும் ஆற்று நீர் பொருட்கோள் மொழி மாற்று பொருட்கோள் நிரல்நிறை பொருட்கோள் வீர்பூட்டு பொருட்கோள் தாப்பிசை பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருட்கோள் கொண்டுகூட்டு பொருட்கோள் அடிமறி மாற்று பொருட்கோள் என்பனவாகும் இதுல நம்ம பார்க்கக்கூடியது ஆற்று நீர் நிரல் நிரல்நிறை பொருட்கோளும் கொண்டு கூட்டு பொருட்கோள் தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் நீர் பொருட்கோள் அப்படின்னா சொல் சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே இது சீவக சிந்தாமணியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடலாகும் இந்த பாடலை நீங்க ஏற்கனவே ஒன்பதாம் வகுப்புலயே படிச்சு தெரிஞ்சிருந்திருப்பீங்க ஆற்று நீர் பொருள்கோள் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆற்றினுடைய நீரானது நேராக செல்வது போல அந்த நேராக செல்லக்கூடிய ஒரு செய்தியை குறிப்பதுதான் ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நெற்பயிர்கள் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல கருக்கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்ந்தனவாம் அதாவது இங்கே ஒரு நெற்பயிர்களையும் மனிதர்களுடைய தன்மைகளையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க நெல் வந்து எழுவாய் இருந்து ஈன்று என்பது வினையச்சம் நிறுவி இறைஞ்சி என்பதும் வினையச்சம் காய்த்தவே என்பது இங்கே பயனிலையை நமக்கு காட்டுகின்றது பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீர் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததனால் இது ஆற்று நீர் பொருள்கோள் எனப்படுகின்றது நிரல் நிறை பொருட்கள் பாருங்க ஒரு செய்யுளின் சொற்கள் முறை மாறாமல் நிறையாக வருவது வந்து அதாவது வரிசை மாறாமல் அமைந்து வருவது வந்து நிரல்நிறை பொருள்கோள் நிரல்நிறை பொருள்கள் இரண்டு வகையாக சொல்லப்படுகின்றது ஒன்று முறை நிரல்நிறை பொருள்கோள் மற்றொன்று வந்து எதிர் நிரல் நிறை பொருள்கோள் என்று சொல்லப்படுகின்றது செயலின் எழுவாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளையும் வரிசை வரிசைப்படி நிறுத்தி பொருள் கொள்வதை தான் வந்து முறை நிறை நிரல் நிறை பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதாவது முறைப்படியாக முறையாக அந்த குரலானது கொடுக்கப்பட்டிருக்கும் பாருங்க அன்பும் பண்பும் அரணும் பயனும் இதுதான் வந்து நம்ம இங்க பார்க்கக்கூடிய முறையான வரிகளாக சொல்றோம் இந்த முறை மாறாமல் தான் இங்க வந்து முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்றோம் அன்பு அரண் என்ற இரு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றிற்குரிய விளைவுகளாக பண்பும் பயன் அன்புக்கு பண்பு அரனுக்கு பயன் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அன்பும் பண்பும் அறத்துக்கு பயனும் பயனிலையாக நிரல் நிறையாக நிறுத்தி பொருள் கொள்வதனால் இப்பாடல் முறை முறை நிரல் நிறை பொருள்கோள் என்று சொல்லப்படுகின்றது எதிர் நிரல் நிறை பொருள்கோளாக இங்க பாருங்க செயலில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிறல் நிரல் நிறை பொருள்கோளாக இங்க நம்ம பாக்குறோம் அதாவது எடுத்துக்காட்டு பாருங்க விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்றது உங்களுக்கு ஒரு குரல் இந்த குரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இந்த எதிர் நிரல் நிறை பொருள்களுக்கு பொருந்தக்கூடியதை ஒன்றாக பார்க்கலாம் இப்போ விலங்கோடு மக்கள் விலங்கு மக்கள் இவை இரண்டுமே எழுவாயை குறிக்கக்கூடியது கற்றாரோடு ஏனையவர் அப்படின்றது கற்றார் என்பது கற்றவர்கள் ஏனையவர் என்பது கல்லாதவர்களை இங்கு நமக்கு குறிக்கின்றது இது இரண்டுமே வந்து பயனிலையை குறிக்கக்கூடிய சொல் இப்போ இதுக்கு எப்படி பொருந்தது பாருங்க விலங்கு மக்கள் என்பது எழுவாய் கற்றார் ஏனையவர் என்பது பயனிலை இப்போ இதில் பாருங்க கற்றார் என்பது மக்களுக்கு வரக்கூடியது ஏனையவர்கள் விலங்கோடு ஒப்பக்கூடியவர்கள் கற்றவர்களே இங்கு மனிதர்களாக கருதப்படுவர் கல்லாதவர் விலங்கோடு ஒப்பிடுவர் என்று இங்கு கூறப்பட்டுள்ள இந்த குரலானது பொருந்தமான இருக்கக்கூடிய எதிர் நிரல் நிறை பொருள்கோளுக்கு பொருந்தும் அடுத்ததா பாருங்கள் கொண்டு கூட்டு பொருள்கோள் பல அடிகளில் சிதறை கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வதை நம்ம சொல்கிறோம் இப்போ பல அடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொருளானது சிதற இருக்கும் அதை நமக்கு ஏற்றவாறு மாற்றிக்கணும் ஆழத்து மேலே குவலை குளத்தில் வாளின் நெடிய குரங்கு இங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலத்து குரங்கு குளத்தில் குவலை அப்படின்ற பொருள்தான் தான் இங்க நமக்கு வந்திருக்கணும் இததான் வந்து கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அங்கங்கு மாறி இருக்கிறத கூட்டி பொருள் கொழுதல் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கின்றேன்